ஹாய் அண்ணா, அஸ்லாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஆட்டுக்குட்டி கிராஃப்ட். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நம்ம சேனலில் கிவ்வே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். கிவ்வேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி க்ளூகன் வந்து வின் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அழகாக ஒரு சூப்பர் ஆர்கனைசர்னு சொல்லலாம், கபோர்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம், எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே ஒரு ஓப்பன் க்ளோஸ் இருக்க மாதிரி, இது மாதிரி அட்டாச்சாக இருக்க மாதிரி ஒரு கார்ட்போர்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சின்னதாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஓகே தான். எடுத்துட்டு இந்த கார்ட்போர்டு மடக்கி விடுறோம் இல்லையா, அந்த அட்டைப்பெட்டி அந்த ஓரத்தில் வந்துட்டு இது மாதிரி ஒரு மூடியை வச்சு கொஞ்சம் கர்வ்டாக வர மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோர் சைட்ஸ்லையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். நான் உங்களுக்கு சொல்கிறத விட நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபோர் சைட்ஸுமே நம்ம ட்ரா பண்ணது அப்படியே கர்வ்டாக வர மாதிரியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபோர் பீசஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஒரே சைஸ்க்கே நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஃபோர் பீசஸையுமே ரெண்டு கார்ட்போர்டை நம்ம மாற்ற போகிறோம். இந்த கார்ட்போர்டில் க்ளூ அப்ளை பண்ணி பக்கத்தில் இருக்க பீஸை எடுத்து அப்படியே மேலே வச்சு ஒட்ட போகிறோம். அதே மாதிரியே தான் அந்த சைடு இருக்க ரெண்டுத்தையும் ஒரு கார்ட்போர்டாக மாற்ற போகிறோம். என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே மேலே வச்சு ஒட்டிடலாம். அதே மாதிரியே தான் அந்த கார்ட்போர்டையும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை வந்து ரெண்டாக வந்து ஒட்டிக்கிறோம். பொறுமையாக நீங்கள் ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கலாம். இதெல்லாமே டக்குன்னு ஒட்டிடும், ரொம்ப ஈஸியாக ஒட்டிடும். இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே ட்ரையாகவும் ஆகிடும் குயிக்காக. இப்போது ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கிறதும் அதுக்கப்புறமா ரெண்டு பீசஸும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நான் கிஃப்ட் ரேப் பண்ணுற ஷீட் என்கிட்ட இருந்துச்சு, நான் அதை வச்சு அப்படியே இந்த பீசஸ் ஃபுல்லாமே நான் வந்து ரேப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அடியில் இருக்கிறதும் கையில் ரெண்டு பீசஸ் வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே நான் வந்து ரேப் பண்ணி முடிச்சுட்டேன். இதில் வந்து மேல் பக்கம் மட்டும் நீங்கள் ரேப் பண்ணிட்டால் போதும், அடி பக்கத்தில் பேக் சைட்ஸ்லலாம் நீங்கள் வந்துட்டு இந்த கிஃப்ட் ஷீட் வச்சு ரேப் பண்ண வேணாம். இப்போது இதை வந்து நான் க்ளூகன் வச்சு ஒட்டிக்கிறேன். ஃபெவிகால்லாம் வச்சு ஒட்டினா ரொம்பவே டைம் ஆகும். ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை வந்து நான் இப்படி மிடிலில் வச்சு இந்த சைடையும் சேர்த்து பிடிச்சி நான் இப்படி வந்து ஒட்டிடுறேன். அப்போ தான் இது ஒரு ஆர்கனைசர் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இன்னும் ஒரு பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பீஸை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதனோட அதுக்கு அடுத்ததாக நான் வந்து இதை ஒட்ட போகிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இன்னுமே கொஞ்சம் நீங்கள் க்ளூகன் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு பீஸ் ரெடி பண்ணியிருந்ததையும் நான் மறுபடியும் முன்னாடி எப்படி ஓட்டணுமோ அதே மாதிரியே த்ரீ சைட்ஸ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணாமல் நான் அப்படியே வச்சு இப்படியே அட்டாச் பண்ணிடுறேன். ரெண்டு ரேக் மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நம்ம வந்து இந்த வியூவில் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன், அந்த வியூவில் தான் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆர்கனைசர் வந்து நல்லாவே டைட்டாக வந்து ஒட்டிடுச்சு, நல்லா ட்ரையாகவும் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இந்த வியூவில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்துட்டு ஃபோர் பீசஸ் வந்து கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். ஃபோர் கார்ட்போர்ட் பீசஸுமே நான் வந்து கிஃப்ட் ரேப்பர் ஷீட் வச்சு ரேப் பண்ணிட்டேன். கொஞ்சம் கர்வ்டாக இருக்க மாதிரியே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ நான் வந்து அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இடத்துல ஒட்டிடுறேன். மேலேயும் நம்ம கர்வ்டாக ஃபஸ்ட்லேயே கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ நம்ம கீழேயும் அதே மாதிரியே ஒட்டினா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் அதே மாதிரியே ஃபோர் பீசஸுமே நான் இதே மாதிரியே தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ரெண்டு சைட் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணால் போதும். இப்போது இதே மாதிரியே ஒரு சைட்ஸ்க்கு வந்து ரெண்டு பீசஸ் வர மாதிரி நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சைடு வந்து நம்மளோட ரைட் சைடு வந்துட்டு இதே மாதிரியே தான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுமே அந்த சைடு எப்படி நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே அட்டாச் பண்ணிக்கலாம்.
இப்போ சைட்ஸில் இருக்கிறது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மிடில் ரெண்டு ரேக் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வச்சு அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்ககிட்ட இருக்க கிஃப்ட் ஷீட் வச்சு நீங்கள் ஃபுல்லாமே கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணதுக்கப்புறமா அழகாக நீங்கள் வந்து இதை ஒட்டிக்கலாம். இல்லைனா ஒரு நீட் ஃபினிஷிங் லுக் இருக்காது. ஸோ நான் அதனால தான் கிஃப்ட் ராப்பர் ஷீட் வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் வந்து ரேப் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் இந்த ஒரு பீஸ் மட்டும் நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம்னா நம்மளோட மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த ஆர்கனைசரை வந்து நீங்கள் எங்கே வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் வச்சுக்கலாம், குட்டி குட்டி திங்ஸ் வந்து உள்ளே வச்சுக்கலாம், இல்லை உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இடங்களில் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆர்கனைசரை நம்ம வந்துட்டு திங்ஸ் வச்சு நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் நம்ம வீட்டில் இருந்த குட்டி குட்டி திங்ஸ் வச்சு இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த ஆர்கனைசர். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்களும் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபராக மாறிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.